வகுப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய இந்திய தேசத்திலே 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையிலே நேற்றைய தினத்திலே அதற்கான முதல் கட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலம், அதாவது மேற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்திலே முதல் கட்டமாக அங்குள்ள 58 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சுமார் 11 மாவட்டங்களில் உள்ள இந்த 58 தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இங்கே 2.27 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மார்ச் 7ஆம் தேதி நடைபெற உள்ள மார்ச் 10ஆம் தேதி நடைபெற உள்ள சூழ்நிலையிலே இந்த தேர்தல் தொடர்ந்து சுமூகமான சூழ்நிலை நடைபெற, தேர்தலில் எந்த முறைகேடும் நடைபெறாதிருக்க தொடர்ந்து அனைத்து கட்ட தேர்தல் பணிகளிலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கும்படியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்க வேண்டும். எந்த ஒரு வன்முறையும் நிகழாதிருக்க, முறைகேடும் நிகழாதிருக்க, நேர்மையான முறையிலே தேர்தல் நடத்தப்பட அனைத்து மக்களும் வாக்கு தகுதி பெற்ற ஒவ்வொருவரும் வாக்களிக்க கர்த்தர் கிருபை செய்ய நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலே சுமார் 403 தொகுதிகள் இருக்கின்ற சூழ்நிலையிலே 58 தொகுதிகளுக்கு மட்டுமே முதல் கட்டமாக தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானவர்கள் இந்த தொகுதிகளிலே தேர்ந்தெடுக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து 5 மாநிலங்களிலே நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உத்தரகாண்ட், பஞ்சாப், மணிப்பூர், கோவா ஆகிய இந்த 4 மாநிலங்களிலும் தொடர்ந்து தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவே மார்ச் 7 முதல் 7 கட்டமாக நடைபெறுகின்ற இந்த உத்தரப்பிரதேச தேர்தலுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய சட்டசபை தேர்தல் இந்த குறிப்பிட்ட உத்தரப்பிரதேச மாநிலம். ஆகவே இதற்காக நாம் கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட முதலமைச்சராக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்த அதிகார பொறுப்பிலே அவர்கள் கடந்து வர, அமைச்சர்களாக அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். 623 வேட்பாளர்கள் இதிலே போட்டியிடுகிறார்கள். ஆகவே இதை கருத்திலே வைத்து நாம் இதற்காக இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நேற்றைய தினத்திலே முதல் கட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலே நடைபெற்றிருக்கிற ஆண்டவரே சட்டமன்ற தேர்தலுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த தேர்தலை நீங்கள் சுமூகமாக நடத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே, அப்பா, நடைபெறப்போகின்ற 7 கட்டமாக நடைபெறப்போகின்ற தேர்தலை உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேர்தலுக்கு ரோதமாக வன்முறையை தூண்டுகிற ஆவிகள், முறைகேடுகளை செய்ய தூண்டுகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படும்படியாக, நிர்மூலமாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேர்தல் ஆணையம், தேர்தல் அதிகாரிகள், பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நேர்மையாக உண்மையாக செயல்பட கிருபத்தாங்க. ஆண்டவரே, தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிற ஆண்டவரே மேற்கு, ஆண்டவரே உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆண்டவரே இந்த 11 தொகுதிகளிலும், ஆண்டவரே இந்த 11 மாவட்டங்களிலும் உள்ள 58 தொகுதிகளிலும் ஆண்டவரே உமக்கு சித்தமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட கர்த்தருடைய ஆளுகை இந்த உத்தரப்பிரதேச பகுதியிலே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே, 7 கட்டமாக நடைபெற இருக்கிற மார்ச் 7ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிற இந்த தேர்தலிலே கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, வாக்களிக்க உள்ள 2.27 கோடி ஆண்டவரே வாக்காளர்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்திற்கு நேராக உடைய சிந்தை திருப்ப
உட்பட ஆண்டவரே நீங்கள் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா துரைத்தனத்தின் ஆவிகளையும் கட்டி நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை ஆண்டவர் இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலிலும் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, கடந்த நாளிலே நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே, இந்த நாளிலே தகப்பனே அப்பா மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையினத்தில் ஆண்டவரை பிடிப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட ஆண்டவரே நீங்கள் பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே அவர்கள் எங்களுடைய தமிழகத்திற்கு ஆண்டவரே சுகத்தோடு வந்து சேர்ந்ததற்காக நன்றி. தொடர்ந்து மீதமுள்ள மீனவர்களும் விடுவிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.